இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது, சத்து மிகுந்த முளை கட்டப்பட்ட தானியத்திலிருந்து எவ்வாறு சத்து மாவு தயாரிப்பது. முளை கட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் கேழ்வரகு, கம்பு, கருப்பு கொண்ட கடலை, சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பச்சையை கிரீனிஷாக இருக்கிறது, முழுசாக இருக்கிறது நம்ம எடுத்துக்கணும். இது நாலத்தையும் தனித்தனியாக தண்ணீரில் 6-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா வடிகட்டி அது ஒரு வெள்ளை காட்டன் கிளாத்தில் கொட்டி நல்லா இறுக்க கட்டி வச்சிடணும். இறுக்க கட்டி வச்சிட்டோம்னா அடுத்து ஒரு 8-10 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் சின்ன சின்னதாக முளை வந்திருக்கும். அந்த முளைங்கிறது முளை கட்டப்பட்டது. அந்த முளையில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ஹை ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நம்ம இதை முளை கட்டி வைக்கிறோம். ஸோ இது 4 பொருளையும் முளை கட்டியாச்சு. அடுத்து என்ன வேற என்ன இது கூட சேர்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம கோதுமையை சேர்த்துக்க போகிறோம். கோதுமைக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்லி அரிசி. பார்லி அரிசியும் மாப்பிளச்சம்பான்னு சொல்லுவாங்க, அதை சிவப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன மக்காச்சோளம். அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்னா, சோயா. சோயா கூட கொஞ்சம் கொள்ளியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுங்கன்னா, மக்காச்சோளம் பெரிய மக்காச்சோளம் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பில் நம்ம கருப்பு கலரில் இருக்கிறது ரொம்ப நமக்கு வந்துட்டு பின்னாடி லேடிஸ்க்கெல்லாம் ஸ்பெஷலி போன்ஸ் எல்லாம் ரொம்ப பெயின் இல்லாமல் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணணும்னா, இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை சொல்லுவாங்க, வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை, அடுத்து முந்திரி, பாதாம், ஏலக்காய், அடுத்து ஜவ்வரிசி. ஸோ இந்த பொருள் கூட நம்ம வந்துட்டு டைஜஷன் சரியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓமம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொடுப்போம், அவங்களுக்கு டைஜஷன் சரியாக ஆகும் அப்படிங்கிற நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஓமத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓமத்தோடு சேர்த்து சுக்கையும் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு அஜீரண கோளாறுகளும் ஏற்படாது. இது நம்ம எப்படி வந்துட்டு கடாயில் போட்டு ட்ரை பண்ணி பவுடராக மாற்ற போகிறோங்கிறத இப்போ ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து எடுக்கணும். ஸோ வறுத்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா, பொன் வறுவல்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லைங்களா, லைட் ப்ரௌனிஷ் வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும், தீஞ்சிடக்கூடாது. அடுத்து கம்பு, கம்பையும் அதே மாதிரி போட்டு பொன் வறுவலாக வறுத்துக்கணும். அடுத்து கருப்பு கொண்டக்கடலை, சிறுபருப்பு, மக்காச்சோளம் இதையும் போட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அடுத்து சின்ன மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா, சின்ன மக்காச்சோளத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து சோயாவையும் கொள்ளு அதையும் அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து பார்லி அரிசியும் மாப்பிளச்சம்பா அது ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். கடைசியாக சம்பா கோதுமை இதையும் அந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ வறுத்து எடுத்துக்கிட்டு, ஸோ நம்ம எல்லாம் முன்னாடி வறுத்து வச்சுருக்கிற மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நம்ம எல்லாம் ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா மிஷின்ஸில் கொடுத்து கிரைண்ட் பண்ணாலும் சரி, அதை நம்ம மாவாக மாற்றிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வறுத்து எடுத்து தானியங்களை எல்லாம் அரைச்சாச்சு. கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காத்தாட நம்ம அதை ஓப்பன் ஸ்பேஸில் கொஞ்சம் நேரம் ஆற விடணும். இப்படி நல்லா நம்ம வந்துட்டு அதை ஆற விட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் சொல்லலை இல்லைங்களா. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகியும் கம்பு மட்டும் 1/2 kg 1/2 kg எடுத்துக்கோங்க. மற்ற நம்ம ஆட் பண்ண எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா 100 கிராம் போதும். ஸோ அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 2.5 kg உங்களுக்கு மாவு வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்னும் ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, டபுள் ஆக்கிக்கோங்க. ஸோ காமனான ரேஷியோ பார்த்தீங்கன்னா ராகியும் கம்பும் 1/2 kg, மற்ற தானியங்கள் எல்லாமே 100 கிராம் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போது பவுடர் ரெடி ஆயாச்சு. ஸோ பவுடர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கண்டெய்னரில் உங்கள் ஸ்பூன், உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் என்னவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 2 ஸ்பூன் இதில் போட்டிங்கன்னா, 2 ஸ்பூன் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் நான். ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணால், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் மட்டும் கிடையாது, நம்ம என்ன பண்ணிக்கலான்னா அதில் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நைட் டைம் வந்தால் நம்ம மேக்ஸிமம் இது வந்துட்டு மார்னிங் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸோ எதுவும் வராமல் இருக்கும். ஸோ பெட்டர் டு டேக் இன் த மார்னிங். ஸோ அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஸோ கருப்பட்டி ஆட் பண்ண போகிறோம். கருப்பட்டி, பனவெல்லம், வெல்லம், நாட்டு சர்க்கரை, ஸோ இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா வெல்லம் அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்லமை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம இதை வந்துட்டு குக் பண்ணலாம். ஸோ குக் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கேஸில் வச்சுட்டு இதை மாதிரி என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்டில் கலக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு அது வரும். ஸோ அந்த பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா, ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேறு வெசல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகியிருக்கு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு நாம இதை சர்வ் பண்ணிடலாம். எடுத்து நம்ம கொடுத்துடலாம்.